ஃப்ரைடே ஈவினிங் இஃப்தார் டைம். ஸோ என்ன வேலை பார்க்க போகிறோங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா கார்ன்லாம் வந்து நான் எல்லாத்தையும் உதிரி உதிரியாக உரிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் செய்கிறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போது கடல் பாசி தான் செய்ய போகிறோம். அதை செஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஸோ கடல் பாசி செய்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எங்களுடைய மூணு பேத்துக்காண்டி தேவையான பால் வந்து நான் ஊற்றி காய வச்சுட்டேன். ஸோ இப்போ இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதில் கடல் பாசியை நம்ம வந்து பிச்சு பிச்சு போட போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற பேக் வந்து பார்த்திங்கன்னா அகர் அகர் பிராண்ட். ஸோ இதுதான் இப்போ எல்லா கடையிலும் அவைலபிளாக கிடைக்குது. இப்போது இந்த கடல் பாசி வந்து ஒரு பேக்கெட் மட்டும்தான் வரும். இதில் ஒரு பேக்கெட்டில் ஒரு பீஸ் மட்டும் ஒரு பீஸ் கட்டியாக வரும். ஸோ அந்த பீஸை வந்து நம்ம கையிலையும் பிச்சு போட்டுக்கலாம், இந்த மாதிரி சிசரில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பிச்சு பிச்சு போட்டுட்டேன். ஸோ அப்படி பிச்சு போட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக அப்படி வந்துருச்சு. ஸோ இந்த பிளேட் ஃபுல்லாக அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை நல்லா நம்ம கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கடல் பாசியை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரண்டியை விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே கீழே அப்படியே திக்காக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து விடாமல் கரைச்சிக்கிட்டே இருந்தேன். கரைச்சிக்கிட்டே இருக்க டைமில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பால் பொங்கி லைட்டாக பால் கீழே சிந்திருச்சு. ஸோ அந்த பாலை தொடச்சிடலாமே, இல்லைன்னா ரெண்டாவது நம்மளுக்கு தான் பெரிய விலையாக இருக்கும். ஸோ அதனால் பாலை தொடச்சிட்டேன் நான். இப்போ இந்த இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு கடல் பாசி. இதுக்கு மேலே நம்ம கரையணும்னு காய விட்டோம்னா ஃபுல்லாக அடி பிடிச்சி அப்போ நாசமாக போயிடும். ஸோ அதனால் நான் அதை அப்படியே இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பால் காஞ்சோன்னா இப்போ இந்த வடிகட்டி அப்படியே நான் வந்து இந்த பாலோடு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வடிகட்டி இந்த பாலை வந்து பாலோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடல் பாசியை. எப்போவுமே இந்த கடல் பாசி செய்யும் போது கடல் பாசி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஒரு ஹார்டான ஒரு கடல் பாசி தான் கிடைக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு லிட்ரு பாலுக்கு சாரி அரை லிட்ரு பாலுக்கு ஒரு டம்ளர் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பேக்கெட் கடல் பாசி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ கடல் பாசியை நம்ம வந்து ப்யூரிஃபை பண்ணி இதில் போட்டனால இப்போ நல்லா நம்ம திருப்பியும் வந்து கரைச்சி விட்டதுக்கப்புறமா கலந்து விட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு கரண்டி நான் யூஸ் பண்ணுற அந்த கரண்டியில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். சுகர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் வந்து கொஞ்சம் கரையணும்ல, ஸோ சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா அந்த சைடில் அப்படியே இந்த பால் ஆடையெல்லாம் ஊட்டி ஊட்டிட்டு வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா நம்ம கரைச்சி கரைச்சி விட்டு அந்த பாலோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் பவுல்லையும் வந்து இந்த மாதிரி நான் வடிகட்டி வடிகட்டி எல்லாத்துலேயும் நம்ம மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஆனால் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா, வடிகட்டி நான் ஒரு கிண்ணத்தில் வந்து ஐ மீன் ஒரு பவுலில் வந்து நான் ஊற்றி அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி நான் பவுலில் ஊற்றியிருக்கணும். பட் நான் அந்த ஒரு படப்படப்பில் என்ன செஞ்சிட்டேன்னா டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இதுவரை செட் ஆகணும். ஸோ அதனால் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டிலே நான் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். ஸோ அது கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கீழே பாதி மேலே பாதின்னு சிந்தி சிந்தி அது பாதி பால் அதிலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிந்துறதுக்கு எனக்கு பாதி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏதோ பதட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்துமே வந்து எல்லாம் பவுல்லையும் வந்து இப்போ நான் ஒயிட்டாக வந்து ஊற்றி முடிச்சுட்டேன். இப்போது இதுக்கப்புறம் தான் வந்து நான் எசன்ஸு சேர்க்க போகிறேன். எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் கலர் அண்டு வந்து சாக்லேட் கலர், ரெண்டு இது ரோஸு ரெண்டு இது சாக்லேட் பட் ரெண்டு இது ஒயிட்டு அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோபு. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் நல்லா இருந்துச்சு, இந்த கம்பெனி நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டைகர் கம்பெனி தான் யூஸ் பண்ணுவேன், பட் வந்து அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இது தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டு இது காஃபி ரெண்டு இது ரோஸு அதுக்கப்புறம் ரெண்டு இது ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். என் குழந்தைக்கு வந்து சித்திமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாக்லேட் அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது எல்லாமே செட் ஆகணும் பார்த்திங்களா, அதனால் தூக்கி நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் காட்டலை, ஏன்னா வந்து என் வீட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன். ஸோ அதனால் நான் காமிக்கல. இந்த பால் வந்து இப்போ நான் எதுக்கு திருப்பி அரை லிட்டர் ஊற்றுறேன் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு. ஸோ ரோஸ் மில்க்குக்கு வந்து நான் பாலை காய்ச்சி ஆற வச்சு திருப்பி ரோஸ் மில்க் எசன்ஸை விட்டு திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுவும் கூலிங் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கடகடன் வேலையை முடிக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க்கு செய்கிறத காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலை காய்ச்சி வைக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை காட்ட முடியல. அடுப்பில் வச்சதோடு சரி, அதுக்கு மேலே அது காஞ்சி ஆற வச்சதெல்லாம் என்னால் காட்ட முடியல, ஏன்னா கரண்ட் போயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு கிச்சனே. ஸோ அதனால் காட்ட முடியல. இப்போ நான் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி தான் க்ளோவு. ஸோ நல்லாயிருக்கு, இந்த பிராண்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரோஸு சாக்லேட் இது ரெண்டு தான் நான் வாங்கினேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். டைகர் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறங்கிறனால எப்படி இருக்குன்னு தெரிலங்கிறனால ரெண்டு எசன்ஸ் தான் நான் வாங்கினேன். ஸோ நல்லா இருந்துச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ரோஸ் மில்க்கை காட்டலை. அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியை வந்து நான் சாப் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு, அதுக்காண்டி தான். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிட்டேன், பெருசாக இதில் ஒன்றுமே நான் இதெல்லாம் பண்ணலை, பெப்பர்லாம் போடலை. ஏன்னா வந்து என் குழந்தையும் சாப்பிடணும், அதனால் நான் பெப்பரெல்லாம் போடலை. அந்த கார்ன் உதுத்து வச்ச கார்னை ஃபுல்லாக திக்கி இதில் போட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டேன். போட்டு நல்லா பரட்டிட்டு இப்போ மைனஸ் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான், எவ்வளோ மைனஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மைனஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் சில்லி சாஸ் சேர்க்கலை, டொமேட்டோவும் அண்ட் வந்து மைனஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி தவையல் தூவிடுறதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நான் சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு பெருசாக ஸ்பைஸியாக இருக்காது, ஒரு பச்சை மிளகா தானே போடுறேன், ஸோ அதனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ எங்களுக்காண்டி ஒரு திடீர்னு அந்த பச்சை மிளகா நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் போட்டேன். இப்போ மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மைனஸ் வந்து இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இதை ஃபஸ்ட் டைம் இந்த மைனஸை நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேறு மாதிரி பேர் வரும், அது என்ன பேருன்னு தெரில, பட் இந்த பேர் இதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம்னு நினச்சேன், அது மறந்துட்டேன் நான். ஸோ வந்து பேக்கெட் ரீஃபில் பேக் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கடைகளில் வந்து சாண்ட்விச் பீஸாலாம் வாங்கும் போது பேக்கெட்டில் வரும் பார்த்திங்களா, ஒரு ரூபாய் பேக்கெட் மாதிரி, அந்த பேக்கெட் தான் நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது இப்போ ஒரு அவசரத்துக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் அதில் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா எனக்கு வந்து மைனஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் மைனஸை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாமே, அப்போ தானே கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மைனஸை தூக்கி நல்லா அள்ளி தெளித்து விட்டுட்டேன் மைனஸை. இப்போ நல்லா நான் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இப்போ கீழே சிந்தனது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம தொடச்சி விட்டுடலாம், அப்போ தான் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் கேமராவில். ஸோ இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து நான் சீஸும் வச்சுருக்கிறேன், ஸ்லைஸ் சீஸு. இதை வச்சுட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்படியே நம்ம மலை சாரல் மாதிரி அப்படியே தூத்தி விட்டுட்டு ப்ரெட்டில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிட்டேன். டோஸ்ட் பண்ணி திருப்பும் போது பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த கார்ன்லாம் வந்து அந்த பேனை ஃபுல்லாக சுற்றி செதறிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அதை காட்ட முடியல. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு, என்ன டைம் ஆயிடுச்சு நோம்பு திறக்கிறதுக்கு, அதனால் நம்ம கடகடகடான எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடாது, முன்னாடியே எடுத்து வச்சால் தான் நம்ம உட்காந்து துவா கேட்கறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நோன்பு வச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறத விட துவா கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜிலாம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், பட் என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு ஆளாக எவ்வளோ திங்க முடியுமோ தெரில, பட் நாங்கள் வடையை நாங்கள் ரெண்டு பேருமே தொடவே இல்லை. ஸோ அவ்வளோவும் இதுவாக தான் இருந்துச்சு. பக்கத்து வீடு ஏற்ற வடி நான் எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு நோன்பு திறக்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரோஸ் மில்க் எல்லாத்தையும் கலந்துட்டு என் பாப்பா வந்து எனக்கு ஒரு டம்ளர் போட்டு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுமா அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா, அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் அதில் ஐஸ் கட்டி இருந்துச்சு, அதையும் போட்டு கொடுத்து அவளை உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, கடல் பாசி வந்து நான் உங்களுக்கு நான் காட்டுவேன் பாருங்க, நல்லா அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. முன்னாடிலாம் எனக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக தான் கிடைக்கும், பட் இந்த வாட்டி தான் எனக்கு ரொம்ப ஜெல்லி மாதிரி சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிச்சு. இப்போ என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டாங்க, பாப்பா எல்லோரும் உட்காந்துட்டு நாங்கள் மூணு பேர் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழம் தான் ஃபஸ்ட்டு நம்ம நோன்பு திறக்கணும். வேறு எந்த ஒரு ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் தான் நம்ம வாயில் படணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி, அதுக்கப்புறம் தான் கடல் பாசி, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வந்து ஐட்டங்கள் வச்சுருக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு நோன்பு திறந்துடலாம். நல்லபடியாக நோம்பு திறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் எந்த மாதிரி இஃப்தார் டைம் போச்சு அப்படிங்கிறது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.